உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தலபதி ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த பிகில் கொண்டாட்டம் வந்து கொண்டே இருக்கு. அடுத்ததாக பிகில் ஆடியோ வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட தயாராகிச்சிருக்காங்க படக்குழு. தளபதி விஜய் நடனம், பாடல், காமெடி, ஆக்ஷன் என பல வெரைட்டிகளில் ரசிகர்களை கவர்ந்துட்டு இருக்காரு. தற்போது பிகில் படத்தில் இடம்பெற்றிருக்கும் வெறித்தனம் என்ற பாடலையும் பாடியிருக்காரு. ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்திருந்த பிகில் படத்தின் வெறித்தனம் பாடல் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. தளபதியின் மாசான குரலில் பாடிய இந்த பாடலை அனைத்து ரசிகர்களும் சாதனை செய்துட்டு இருக்காங்க. பாடல் செம்ம லோக்கலாக இருப்பதால் கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் ரசிகர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடலாக இருந்துச்சு. பாடலாசிரியர் விவேக் எழுதியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை AR ரஹ்மான். மெர்சல் சர்க்கார் என விஜயின் அடுத்தடுத்த படங்களுக்கு ரஹ்மான் இசையமைத்த போதே அவரின் இசையில் விஜய் ஒரு பாடல் பாட மாட்டாரா என ஏங்கினார்கள் ரசிகர்கள். சர்க்கார் படத்தில் ஒரு பாடலை பாட சொல்லித்தான் கேட்டதாகவும் அதற்கு விஜய் மறுத்துவிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு ரஹ்மான். அட்லி இயக்கும் பிகில் படத்தில் மீண்டும் விஜய் ரஹ்மான் கூட்டணி இணைந்தது. இந்த படத்தில் விஜய் பாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்து இருந்தது. அதனை பூர்த்தி செய்யும் விதமாக வெறித்தனம் என்று தொடங்கும் பாடலை விஜய் பாடியிருப்பதாக தயாரிப்பு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பாடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியானது. பெப்பியான இந்த பாடலை பட லோக்கலாக பாடியிருக்காரு விஜய். பாடல் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே யூடியூப் ட்ரெண்டிங்ல முதலிடம் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து 4வது நாளாக வெறித்தனம் பாடல் ட்ரெண்டிங்ல முதலிடத்துல இருந்துட்டு இருக்கு. அதோடு 10 மில்லியன் பார்வையாளர்களையும் இந்த பாடல் கடந்திருக்கு. AJ என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் பிகில் படத்தில் விஜயுடன் இணைந்து நயன்தாரா, விவேக், கதிர், இந்துஜா, யோகி உள்ளிட்டோர் நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது கிடைத்துள்ள சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி பிகில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற உள்ளதாகவும் அதே நாளில் படத்தின் டீசர் வெளியாக உள்ளது என்று தகவல் கிடைத்துள்ளதாக பிரபல இணையதள சேனல் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே படக்குழு செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஆடியோ விழாவை முடித்துவிட வேண்டும் என்ற முடிவில் இருக்காங்களாம். படக்குழு இதற்காக தீயாக வேலை செய்து கொண்டிட்டு இருக்காங்க. இசை வெளியீட்டு விழாவில் எதிர்பார்க்காத பல ஸ்பெஷலான விஷயங்கள் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். எனவே கூடிய விரைவில் படக்குழுவினரிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்த தகவலை அறிந்த விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் வேற லெவலில் ட்ரெண்ட் செய்வதற்கான வேலையை இப்போதே ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதியின் இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான சிறப்பு என்றால் தளபதியின் பேச்சுதான். அதனை எதிர்பார்த்து பலரும் காத்துட்டு இருக்காங்க. மெர்சல் சர்க்கார் இசை வெளியீட்டு விழாவில் தளபதியின் பேச்சு இந்தியா முழுக்க பேசப்பட்டது. இதனால் பிகில் ஆடியோ விழாவில் என்ன பேச போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இந்திய திரையுலகமே காத்திருக்காங்க. நேரடி ஒளிபரப்பு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. இசை வெளியீட்டு விழாவில் சில ரசிகர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். மற்ற ரசிகர்களும் அன்றே அதனை பார்க்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதனால் படக்குழு இந்த முறையும் நேரடி ஒளிபரப்பு செய்யும் என்ற தகவல் வந்திருக்கு. படக்குழு சொன்னது போல இந்த மாதம் முழுவதும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் நிறைந்த மாதமாகத்தான் இருக்கும் என நம்பலாம். படத்தின் வேலைகளை வேற லெவல்ல முடித்துட்டு இருக்காரு அட்லி. இதன் இடையில் படத்தின் இசை வெளியீட்டு ட்ரைலர் என மிரள வைக்கும் என தெரியுது. வெறித்தனம் பாடலை தற்போது வரை ட்ரெண்டிங்ல வச்சிருக்காங்க ரசிகர்கள். அப்படி இருக்க படத்தின் அடுத்த அப்டேட்கள் வந்தால் அதனை எந்த அளவில் தெரிக்க விடுவார்கள் என யோசித்து பாருங்கள்.